வணக்கம். இன்றைக்கி மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குற செடி வந்து தும்பை. இது நம்ம எல்லாருமே இந்த செடி நம்ம ரோடு சைடில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஈஸியாகவே இது வந்து வளரும். இந்த தும்பை பூக்கள் பாருங்கள், இப்படி தான் ஒரு சின்னதாக வெள்ளை கலரில் இருக்கும். இந்த செடிகள் இது பற்றி நான் ஒரு முன்னாடி ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருந்தேன். இதில் நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ இந்த தும்பைப்பூ இருக்கு இல்லையா, இந்த தும்பைப்பூ வந்து நம்ம பல மருத்துவ குணங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மருந்து. இந்த பூக்களை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 10-15 பூக்களை நீங்கள் பறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் இதை வந்து நீங்கள் காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இதை ஊற வச்சிடலாம். இதை ஊற வச்சுட்டு நீங்கள் அப்புறமா இதை குழந்தைங்க கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த தொண்டையில் வந்துட்டு கோழை கட்டியிருக்கோம் இல்லையா குழந்தைங்களுக்கு, அது வந்து சரியாகும். இந்த தும்பைப்பூ வந்து அதுக்கு ரொம்பவே பயனாகும். அதேமாதிரி வந்து சில பேருக்கு மார்னிங் எழுந்தோன்னா இந்த விக்கல் வந்துகிட்டே இருக்கும், நிற்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த தும்பைப்பூ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, மார்னிங் எழுந்த உடனே நல்ல ஒரு சுத்தமான பசும்பாலில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரைச்சிடணும். அரைச்சி பசும்பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூக்கு நம்ம அதோட சேர்த்துட்டு சாப்பிட்டு வந்தோன்னா, இந்த தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கிற விக்கல் வந்துட்டு குணமாகும். அதே போல் வந்து இந்த குரட்டை பிரச்சனை இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து இது ஒரு நல்ல மருந்து தான். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த தும்பை பூக்கள் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு 40-50 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பூக்களை போட்டு நல்லா காய்ச்சிடணும். இதை நல்லா காய்ச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 சொட்டு நீங்கள் மூக்கில் விட்டுக்கிட்டே வரணும். ஒரு 21 நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த குரட்டை பிரச்சனை வந்து நம்மளுக்கு தீரும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இந்த ஒற்றை தலைவலி, தலை பாரம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த தும்பை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்து. இதை நீங்கள் வந்து நார்மலாக நம்ம இந்த ஸ்டீம் பாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆவி பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வந்து இந்த செடியை வந்து நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ நீங்கள் கட் பண்ணி இந்த இலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை நீங்கள் வந்து ஸ்டீம் பாத் மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஒற்றை தலைவலி, சம்டைம்ஸ் வந்து நீர் கோத்துக்கிட்டதுன்னு வாங்க, தலையில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பெயின் இருந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அது வந்து க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த நம்ம உடம்புல ஏற்படுற தேமல், சொறி, சரங்கு இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பல நோய்களுக்கு வந்து இந்த தும்பை வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இதை நீங்கள் இந்த இலைகள், இலைச்சாறு இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அரைச்சி அந்த உடம்புல அந்த தேமலோ இல்லைன்னா சொறி சரங்கு இருக்கிற இடத்துல நம்ம தொடர்ச்சியாக தடவி வரும்போது அந்த மாதிரியான நோய்கள் நம்மளுக்கு வந்து சரியாகுது. தும்பை வந்து உங்களுக்கு ஒரு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செடி. ஏன்னா இது வந்து தேனீக்களை வந்து நிறைய வரவழைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த செடியில் வந்து இருக்கிற பூ இருக்கு இல்லையா, இந்த பூவில் வந்து நிறைய தேன் இருக்கும். ஸோ அதை வந்து உரியறதுக்கு நிறைய தேனீக்கள் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த தும்பை செடியை நீங்கள் வந்து தோட்டத்தில் நீங்கள் வளர்த்து வரலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து தேனீக்கள் நிறைய வரும். அதே மாதிரி இது வந்து இந்த மணல் பாங்காக இருக்கிற இடம், கொஞ்சம் கரடு மரடாக இருக்கிற மண்ணில் கூட இது ஈஸியாக வளர்ந்துடும். நீங்கள் இதுக்கு ரொம்ப பெரிய பையெல்லாம் வைக்க வேண்டாம், ஒரு சின்ன பையில் வச்சிங்கனாலே இந்த தும்பை செடி ஈஸியாக வளர்ந்துடும். இப்போ இந்த தும்பை செடியுடைய விதைகள் பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து தும்பை செடியுடைய விதைகள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த பூக்கள் வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆகிடும். இந்த பூக்கள்லாம் அது இப்போது ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பூ பூக்கும். அது பூத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அப்படியே அது வந்து காய ஆரம்பிச்சிடும். அது உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சீட்ஸ் இருக்கும், விதைகள் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கலாம். இது எளிதாக வந்து காற்றிலேயே வெடித்து ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து தும்பை செடி பற்றிய ஒரு பயன்கள்.
ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி செடிகளை வந்து வீட்டில் வளர்த்துவாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து எல்லா செடிகளுமே வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு தும்பை செடியும் நம்ம வந்து ஒரு சின்ன தொட்டியில் வளர்க்கலாம். அதோடைய பயன்கள் நிறைய இருக்கிறதுனால இது உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ட் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இது நல்லா வந்து படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னை இந்த மாதிரி இருக்கிற கிளைமேட்டில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிற கிளைமேட்டாக இருந்தாலுமே இந்த செடி நல்லாவே வந்து வளரும். அதனால் உங்களுக்கு குளிர் பிரதேசமாக அப்படி இருக்கணும்லாம் இல்லை, உங்களுக்கு நல்ல வெயில் இருக்கிற கிளைமேட்டில் கூட இந்த தும்பை செடி ஈஸியாக வளரும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்த ஒரு மூலிகை செடி, தும்பை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல மாடித்தோட்டம் பற்றிய காணிகளோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.